वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमो भक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मं व्यामोहतस्तदितराणि तृणः यमेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवैकुण्ठस्तवत्ल मुदल् श्लोकम् இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தத்தினுடைய அர்த்தத்தை இதற்கு முன் உபன்யாசத்தில் பார்த்தோம். உத்தரார்த்தம் ரெண்டாவது பகுதி, அதனுடைய அர்த்தங்களை நம்ம இன்றைய தினம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அஸ்மத்குரோஹோ பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. ராமானுஜரும் ஒரு பெரிய ஆசைப்பட்டவர் தான் அப்படின்னு சொன்னார். எதில் ஆசைப்பட்டவர்னா, பெரிய வஸ்துக்களை ஆசைப்படுறவா, சின்ன வஸ்துக்களெல்லாம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். இவர் ஒரு பெரிய வஸ்துவில் ஆசைக்குவர், தங்கத்தில் ஆசைப்படுறவா, பிளாஸ்டிக்கில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் ஆசைப்படவே மாட்டார். சொர்ணத்துல பூஷணம் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறவளா இருந்துட்டு இருக்கிறவா, அவ இந்த பீத்தலா இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்ல இருக்கிற இத்தையா பூஷணமா போட்டுப்பா, காதுல கையில மூக்கல எல்லாம் போட்டுக்கிறது, போட்டுக்க மாட்டா. தே ஆர் நாட் சப்போஸ் டு, போட்டுக்க கூடாது. எம்பெருமானார் பெருமாளுடைய திருவடிகள்லேயே திருவடிகளாகிற சொர்ணம், அந்த சொர்ணத்துல ஆசைப்படுறவ, ததித்தர இது மீதி எல்லா வஸ்துக்களையும் ததித்தராணி திருநாயமேனே பொல்லுக்கு சமமாக மீதி எல்லாத்தையும் பாவிச்சேர்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டு, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் அவருக்கு நமக்கும் என்ன சம்பந்தம் என்ன கேட்டா, அஸ்மத்குரோஹோ பகவதஹ. அஸ்மத்குரோஹோன்ற ஒரு வார்த்தையை சொல்ற, குருன்ற சப்தமே சொல்லிட்டோம், குசப்த ஸ்தந்தகாரா ருசப்த தன்னிவர்த்தகான்னு சொல்லிட்டு, நம்மளுடைய பாபங்கள் நம்மளுடைய அஜ்ஞானங்கள் சமுத்திரம் மாதிரி இருந்து எல்லா இடத்துலையும் இருந்தா கூட அந்த வேதத்தினுடைய பிரகாசத்தினால அதை மொத்தம் போக்கடிச்சு கொடுத்து நமக்கு அஜ்ஞானத்தை போக்கடிச்சவராக இருந்திருக்கிறவர் எம்பெருமானார்ன்றதையும் நாம பார்த்தோம். அதுல அஸ்மத் குரோஹோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்றது, குரோஹோன்னு சொன்னாலே போறோம், அஸ்மத் குரோஹோன்னு சொல்லி சொல்ற, அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கணும். கத்தியத்துல வரைச்சே பாஷிக்காரன் சாதிக்கிற, அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்ய சரணமகம் பிரபத்யே. அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்ய சரணமகம் பிரபத்யே என்று சொல்லி சொல்றாரு. இந்த தாயார் இடத்துல போய் புருஷகார பிரபத்தி சரணாகதி கேட்டதுல தாயார் இடத்துல போய் சரணாகதி பண்ற, அந்த தாயார் எப்படிப்பட்டவள்னா, அகில ஜெகன் மாதரம், உலகத்துல எத்தனை ஜந்துக்கள் உண்டோ எத்தனை ஜீவன்கள் உண்டோ அத்தனைக்கும் மாதிருஸ்தானத்துல இருந்திருக்கிறவள், அம்மாவா இருக்கிறவள்னு சொல்லிட்டார். இவரும் அந்த உலகத்துல இருக்கிற ஜந்துக்கள்ல ஒண்ணுதானே, அப்ப இவருக்கும் அம்மாவா அவர் தானே இருந்திருக்கா, தாயார் தானே இருந்திருக்கா. அதை விட்டுட்டு அஸ்மன் மாதரம் என்ன
தன்னை சொல்லி எங்கம்மா அப்படின்னு ஒண்ணு சொல்ற பசங்க நாலு பசங்க இருக்கு நாலு பசங்க எல்லாம் இருந்தாக்க எல்லாருக்கும் ஒரு அம்மாவா இருந்துருக்கா அதுல ஒரு குழந்தை அங்கேருந்து வருது அந்த குழந்தை போய் அம்மாவை நன்னா அணைச்சுண்டு எங்க அம்மா இது அப்படின்னு சொல்றது அந்த சின்ன குழந்தை அது அண்ணனும் அக்காவும் இல்ல இல்ல எங்க அம்மா இல்ல 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 உங்க அம்மா கிடையாது எங்க அம்மா தான் சொல்லும் அந்த மாதிரி அந்த பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு அபிமானம் தாயாரிடத்துல இருக்கிற அபிமானம் தனக்கு ஒத்தருக்கு அந்த தாயார்னு என்ன பண்றது அந்த இடத்துல இல்ல இந்த அகில ஜெகன் மாத்திரம் அஸ்மன் மாத்திரம்னு சொல்லச்சு அதுல வியாக்கியானத்துல இன்னொரு விசேஷத்தையும் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க ஆளவந்தாருக்கு லக்ஷ்மி குமாரன் என்பதாக ஒரு திருநாமம் ஆளவந்தார் சின்ன வயசுல அந்த சின்ன வயசுல இருக்கிறவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரோகத்தோடு இருந்தாராம் அந்த ரோகத்தை தாயாரே தன்னுடைய சன்னியத்தை கொடுத்து அந்த ரோகத்தை தீர்த்து அனுகிரகம் பண்ணார்னு ஆளவந்தாருடைய சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அத நினைச்சுண்டு அஸ்மத் குரோகோன்னு சாதிச்சிருக்கார்னு ஒரு நிர்வாகம் அந்த இடத்துல இந்த இடத்துல என்னன்றத பார்க்கணும் அஸ்மத் குரோஹோ பகவதோ அஸ்மத் குரோஹோன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் என்ன கேட்டேன்னா குறத்தாழ்வானும் எம்பெருமானாரும் அவ்வளவு நெருக்கமானவர் திருநட்சத்திரத்துல பார்த்தோம்னா வயசுல ஆழ்வான் எம்பெருமானார காட்டிலும் வயசுல பெரியவர் ஆனா தன்னை காட்டிலும் சின்னவராக இருந்தாலும் கூட அவர் எதிராஜராக எழுந்தருள் இருந்ததுனால அவருக்கு கைங்கரியம் பண்றது ஒன்னே புருஷார்த்தமாக நினைச்சவர் அதுவும் இது என்ன பிரகரணம்ன்றத பார்க்கணும் இந்த ஸ்ரீவைகுண்டஸ்தவம் பண்ணின பிரகரணத்தை பார்க்கணும் பாஷ்யக்காரருக்காகவே தாம் போய் சோழ சாம்ராஜ்யத்துல போய் இப்படிப்பட்ட கண்ணிழந்த கண்ணையே இழக்கும் அளவுக்கான ஒரு பரிபவத்தை பெற்றவர்னாக்க பாஷ்யக்காரிடத்துல ஆழ்வானுக்கு இருந்த பக்தியை என்னன்னு சொல்றது அப்ப அவர் மார் தட்டிண்டு எங்க ஆச்சாரியன் எங்க ஆச்சாரியன்னு சொல்லிருக்கிறதுல என்ன தப்பு இருந்துட்டு இருக்கு அந்த சின்ன குழந்தை எங்க அம்மான்னு குழந்தைய கட்டிக்கிற மாதிரி ஆழ்வானும் அஸ்மத் குரோகோன்னு சொல்லி அஸ்மத் குருன்னு சொல்லி இத எம்பெருமானார இந்த இடத்துல கொண்டாடுற என்ன சொல்லணும் இங்க அஸ்மத் குரோகோன்றதுக்கு இன்னொரு விதமாகவும் அர்த்தம் சொல்லிக்கலாம் அஸ்மாக்கம் குரோகோன்னு சொல்லி சொன்னாலும் அங்க அஸ்மத் குரோகோன்றது அஸ்மாக்கம்னா எங்கள் எல்லாருக்கும்னு அர்த்தம் இப்படி ஆழ்வான் மாதிரி இருந்துருக்கிற எத்தனையோ சிஷ்யால் எல்லாருக்கும் ஆச்சாரியனாக இருந்தவர்கள் இருக்கிறவர்னு சொல்றோம் இது எல்லாத்த காட்டிலும் சுவாரஸ்யமா இருந்துருக்கிறது அகில ஜெகன் மாத்திரம் அஸ்மன் மாத்திரம்னு சொல்லச்சு எப்படி ஆளவந்தார் தனக்கு தாயார்னால ஏற்பட்ட ஒரு விசேஷமான கட்டாட்சத்தை நினைச்சு அஸ்மன் மாத்திரம்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் எம்பெருமானார் இடத்துல இருக்கக்கூடிய அபினிவேசம் தனக்கு இருக்கக்கூடிய அபினிவேசத்தை நினைச்சு அஸ்மத் குரோகம்னு இந்த இடத்துல சாதிச்சிருக்கேன்னு சொல்றது ரொம்ப உபபன்னமான ஒரு விஷயம் ஆழ்வானுடைய சரித்திரத்தை பூர்ணமா பார்த்தோம்னாக்க அவர் தியாகம் பண்ணவர் அவருடைய வைதுஷ்யம் பிரிய வித்வானவர் மேற்குடி பிறப்பு உயர்குடி பிறப்பு ஏதோ சாதாரண ஏதோ எங்கேயோ ஊர் பேர் தெரியாத மனுஷர் இல்லை அதோட மாத்திரமில்லை அவர் பிரிய சம்பன்னர் தங்க தட்டுல சாட்டிருந்தவர் அப்பேற்பட்ட ஆழ்வான் எம்பெருமானாருக்காக எல்லாத்தையும் உதறிட்டு வந்தவர் அவர்
அப்போ அந்த எம்பெருமானார அஸ்மத் குருன்னு ஆழ்வார் சொல்லிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அஸ்மத் குரோஹோ பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ பகவதஹ என்ன பகவத் சப்தம் இருக்க ஞானசக்தி பலைஸ்வரிய வீர் தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்கள் எந்த இடத்துல பரிபூர்ணமாக இருந்துருக்கோ அந்த இடத்துல தான் பகவத் சப்தம்ன்றது சொல்லும். பாஷிகாரர் ஸ்ரீபாஷியத்துல சொன்னச்சே பிரம்மசப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே, பிரம்மசப்தத்தினால என்ன சொல்லப்படுகிறதுன்னா ஸ்வரூபேண குணைஷ்ட எத்திர அனவதிகாதிசயம் என்பது ஸ்வரூபத்தினாலையும் குணங்கள்னாலையும் இவ்வளவுன்னு அளவிட முடியாததாக இருக்கக்கூடிய சிறப்பை உடையதாக எது இருக்கோ அதுதான். அப்படின்னா பிரம்மசப்தத்தினால மீதி சில சில இடங்கள்ல ஜீவனையும் சொல்றது, சில சில இடங்கள்ல பிரகிருத்தியை கூட ஜீவன் பிரம்மசப்தத்தினால சொல்றதன்னு ஒரு சந்தேகம் விட்டுண்டு. முக்கியவருத்தியாக முக்கியவருத்தின்றது சொல்றது கௌணவருத்தி முக்கியவருத்தின்னு ரெண்டு ஒவ்வொரு சப்தங்கள்னால அர்த்தம் தெரிஞ்சுக்கிச்சு. இந்த சப்தம் எதை நேரடியாக புலப்படுத்தக்கூடியது, அடுத்தது செகண்டரி மீனிங்னு சொல்றோமே அதை கௌணவருத்தின்னு சொல்லி சொல்றோம். பிரம்மசப்தத்துக்கு முக்கியவருத்தி எதுல என்ன பரமாத்மாவனிடத்துலதான்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே திருஷ்டாந்தமாக சொல்ற அந்யத்திர தத்குண லேச யோகாத்து ஔபச்சாரிக்கா அப்படின்ற பகவத் சப்தவது என்பதாக பகவான்ற சப்தம் மீதி தேவதாந்திரங்கள்ல கூட நிறைய பேர் பிரயோகம் பண்ற அப்படி இருந்துட்டு இருக்கச்சே பகவான்ற சப்தம் முக்கியவருத்தியில யார குறிக்கும் அப்படின்னா ஞானபலைஸ்வரிய வீர சக்தின்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களும் இந்த ஷாட்குண்ய பூர்த்தி யாரிடத்துல இருக்கோ அவளதான் முக்கியவருத்தியாக சொல்லும். இந்த ஷாட்குண்யத்துல ஏகதேசம் ஏதோ துளித்துணி, சில பேர் பராக்கிரமசாலியா இருப்பா, சில பேர் ஞானவானா இருப்பா, சில பேர் வந்து பலமுடையவனாக இருப்பான், இப்படி எல்லாம் ஏதோ ஒவ்வொன்றுல ஐஸ்வர்யம் பணக்காரனா இருப்பான் அப்படிலாம் இருந்தா அந்த பணக்காரனை பார்த்து பகவானே நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும்னு நாமளும் சொல்றோம். அவனுக்கு ஏஜு போட்டாக்க அதை வாசிக்கிறது கூட ஒன்றும் தெரியாது, ஞானமே இல்லாதவனா இருப்பான், இருந்தா கூட அவனிடத்துல பார்த்து பகவானேன்னு சொல்றோம். இல்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் துளித்துடி இருக்கலாம், அவனை பார்த்தும் ஏதோ ஒரு காரணத்தினால பகவானேன்னு நம்ம சொல்றவனா இருக்கும். இப்ப இந்த பகவத் சப்தம் இருக்க முக்கியவருத்தியா பெருமாளிடத்துலதான் இருக்குன்றது சித்தம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பகவதோஸ்ய தயைஹிக சிந்தோஹோர்னு இந்த இடத்துல பகவதஹான்ற சப்தத்தை எம்பெருமானார் விஷயத்துல பிரயோகம் பண்ணிருக்கு. அப்போ இது முக்கியவருத்தியாக சொல்லிருக்கா இல்ல செகண்டரி விருத்தியாக இருந்துருக்கா சொல்லிருக்கான்னு சொல்ற, இது முக்கியவருத்தி தான் என்பதாக அர்த்தம். நிர்வாகம் பண்ணணும் எப்படின்னா பாஷ்யக்காரர் வேற பெருமாள் வேற இல்லை, சாட்சான் நாராயணோ தேவஹா கிருத்வா மத்யமயேம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யா சாஸ்திர பாணினா. இது சாஸ்திரம் சொல்றது. சாட்சாத் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமானே ஆச்சாரியனாக அவதாரம் பண்றே, அவதாரம் பண்ணி இந்த சம்சாரத்துல மூழ்கி மூழ்கி ஏந்திருக்கோம், நம்மள சாஸ்திரமாகிற ஒரு கையினால தூக்கி விடுறான். இது யாரு? ஆச்சாரியன் தான் பண்ற காரியம் இது. பெருமாளே ஆச்சாரியனா அவதாரம் பண்றது, பாஷிகாரர் வேற, எம்பெருமானார் வேறன்றது இல்ல, ரெண்டு பேரும் தான் ஒண்ணுதான், அவரே தான். இப்ப பகவத் சப்தம் முக்கியவருத்தியாக
பெருமாளிடத்துல அன்வயிக்கிறதுன்னு கணக்கு சொன்னமானாக்கா அதே பகவத் சப்தம் பாஷ்யக்காரிடத்திலையும் முக்கிய விருத்தியாவே அன்வயிக்கும் பிரைமரி மீனிங்காவே சொல்லலாம் என்றுதான் தாத்பரியம் இந்த இடத்துல. மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நகரணர்காயினரே. எம்பெருமானார் அவதாரம் பண்ணிட்டேனா, அவதாரம் பண்ணின பிற்பாடு நம்மள மாதிரி இருக்கிறவாள் எல்லாம் நல்வழிப்படுத்துற காரியத்துல ஈடுபட்டு நம்மளை நல்வழிப்படுத்தின் இருக்கேனா, எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கில்லம் காணகில்லா. பெருமாளே எதிர வந்து நின்று நான் தான் உனக்கோசரம் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னா கூட எனக்கு பாஷிக்கார் இருக்க போறோம் நீ வானா அப்படின்னு சொல்ற லெவல்ல வந்திருக்குமா நம்போ. அப்படி பாஷிக்காரர் நமக்கு அனுகிரகம் பண்ணினவராக இருந்திருக்கேன்னு அர்த்தம். மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணகில்லா, அவரை பார்க்கணுன்ற ஒரு உற்சாகம் நமக்கு இல்லையா? என்ன பாஷிக்கார் எழுந்திருக்கார், இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் என்று நாம நினைக்கிறவர்களாக இருந்திருக்கோம். உலகோர்கள் எல்லாம் அண்ணல் இராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னொரு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. இப்படி பகவதா என்பதனால சர்வேஸ்வரனை காட்டிலும் இன்னும் பிரதாப் அவரை காட்டிலும் மகிமசாலியாக பெருமாள் எழுந்திருந்திருக்கார். அதனால இப்ப பாஷ்யக்காருக்கு தான் முக்கிய விருத்தியில பகவத் சப்தம் அன்வைக்கும், இவருக்கு பெருமாளுக்கே செகண்டரி மீனிங் ஆயிடுமோ என்னமோன்னு கூட தோன்றதுன்ற மாதிரி அவ்வளவு தூரத்துக்கு ஆழ்வானுடைய அபிப்பிராயம். பகவதோஸ்ய தயைஹிக சிந்தோ அஸ்யன்னு சொல்லி சொல்ற, அஸ்யன்னு சொல்லச்சு எப்பவும் எச்சப்தத்தினால ஆரம்பிச்சோம்னாக்கா அது தச்சப்தத்தினாலும் முடிக்கணும். அதாவது யார் ஒருவன்னு ஆரம்பிச்சோம்னா அவன் அப்படின்னு தச்சப்தத்தினால முடிக்கணும். இப்ப யோ நித்தியம் அச்சுத பதம் புஜ யுக்ம ருக்மம் வியாமோகதஸ்தரிதராணி திருநாயமேனே. யார் ஒருவன் எம்பெருமானுடைய திருவடி தாமரர்கள் தவிர மீது எல்லாவற்றையும் திருநாயமேனே புல்லாக நினைத்தாரோ அவர் அப்படிதானே சொல்லணும், அப்படி சொல்லல, அதுக்கு பதில அஸ்ய என்ன சொல்ற. அஸ்யன்னு சொல்றது வரைச்சு இது இதம் சப்தம். இதம் சப்தம்ன்றது இங்க கிட்டக்க இருக்கு சொல்றது, அயம் இமௌ இமே அப்படின்னு சொல்லச்சு. புருஷ புல்லிங்கத்துல இது அயம்னு சொல்லுவோம், ஸ்ரீலிங்கத்துல ஈயம்னு சொல்லுவோம், நபும்சகலிங்கத்துல வரைச்சு இதம்னு சொல்லி சொல்றது. இந்த இதம் சப்தத்தினுடைய சட்டி விபக்தியை கொண்டு சொல்லி சொல்ற. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் ஏற்படுறது? அஸ்ய அப்படின்னா இந்த கிட்ட பக்கத்துல இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானாருடைய அர்த்தம் ஏற்படுறது. அப்போ எம்பெருமானாருடைய என்ன இப்ப இந்த அஸ்யன்ற பிரயோகத்தை இப்படி பண்ணலாமா? இது மரபு மாறி இருக்க என்ன சொல்லி சொன்ன, சாஸ்திரஜ சமயம் இதுவும் அங்கீகரக்கூடியதுதான். இதம பிரத்யக்ஷகதம் ததிதி பரோட்சே விஜானியா அப்படி, இதன்றத்தையும் கூட அப்பிரத்யக்ஷகதம் இது பரோட்ச நிர்தேசமாக இருக்கிறதுல சச்சப்தத்தை காட்டிலும் இந்த பிரத்யக்ஷ விஷயமான இந்த இதம் சப்த பிரயோகத்துல சுவாரஸ்யம் உண்டுன்னு தாற்பயம் என்னன்னா, இங்க அப்படியே இதம் சப்தன்றது நேர பாக்குறத தான் சொல்றேன். இது சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டமான எம்பெருமானாருடைய
திவ்யமங்கள விக்கிரகத்தை எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறவர் ஆழ்வான். உபவீதினமூர்த்த குன்றவம் தம் த்ரிஜகத் புண்ணிய பலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமேடே சிகயா சேகரிணம் பதிம் யதீனாம் காஷாய சோபிகபனீய சிகாநிவேசம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்யந்தி தேச நிப முல்லசதூர்த்வபுண்ட்ரம் ரூபம் தவாஸ்தி யதிராஜ த்ரிஷோர்மமாக்ரே. என்னுடைய கண்ணு முன்ன எம்பெருமானாருடைய திவ்யமங்கள விக்கிரகம் தான் அப்படியே நிக்கிறதா. காஷாய சோபி கமனீய சிகா நிவேசம் காஷாயத்தை சாத்தின் இருக்கிறவர் மீதி பேர்லாம் சன்னியாசிகளுக்கு எது இல்லைன்னு சொன்னாலோ அது எது இருக்கோ அது சொல்ற மீதி சன்னியாசிகள்லாம் சிக இருக்காது, எல்லாரும் மொட்டையடிச்சுட்டு இருப்பா. இவர் அப்படி இல்லை, சிகையோட கூட இருந்து இருக்கிறவ தண்டத்ரயோஜ்வலம் த்ரிதண்டஹஸ்தம்னு சொல்ற மீதி பேர் ஏகதண்டியா இருப்பா. இவர் மூன்று தண்டங்களை உடையவர்களாக இருந்திருக்க விமலோபவீதம் புடல் போட்டுருக்கார்னு சொல்லணுமா போகணும், சொல்லதான் ஆகணும். பெருமாள் சொல்ல சுவாமி தேசிகனுக்கு மங்களாசாசனம் அதற்கு சொல்லத்தே விக்கிரக தியானம் சொல்லத்தே சதூர்த்த குன்ற மண்டிதான்னு சொல்லி சொல்ற சசங்க சக்கர லாஞ்சன சதூர்த்த குன்ற மண்டித சிதாந்தரீய சூத்தரீய யஜ்ஞ சூத்திர சோபிதா என்று தேசிகன்னு சொல்ற. அவருடைய தேசிகன் திருமேனியில பார்த்தோம்னா சங்கு சக்கர லஞ்சம் லாஞ்சனம் அந்த அடையாளம் அப்படியே இருந்துட்டு இருக்கான். நாம போய் தூப்பூர்ல போய் தேசிகன திவ்யமங்கல விக்கிரகத்துல சுயம் திருமேனியை சேவிச்சோம்னா அந்த சங்கமும் சக்கரமும் அப்படியே சேவை சாய்க்கிறது. திருவேந்திபுரத்துல போனாலும் சேவை சாய்க்கலாம். இப்படி எல்லாம் அந்த தேசிகன் திருமேனியிலேயே ஒரு நிலை இருந்துருக்கு. ஊர்த குன்றம் சாத்தின்னு இருக்க சதூர்த்த குன்ற மண்டித சகண்ட லக்ன சத்துளத்ய நர்க்கம் அவர் கழுத்துல பார்த்தமான அந்த துளசி மாலை பத்ம மாலைய சாத்தின்னு இருக்கேனா அனர்க பத்ம மாலிக சிதாந்தரீய சூத்தரீய யஜ்ஞ சூத்திர சோபித வெளவிளையில்னு வேஷ்டி உடுத்தின் இருக்கிறான். அறையில உடுத்தின் இருக்கிற வேஷ்டியும் வெளவிளையில்னு இருக்கு, உத்திரியம் மேல சாத்தின் இருக்கிற வேட்டியும் வெள்ளவிளையில ரெண்டா இருந்துட்டு இருக்கான். சூத்தரியும் நல்ல உத்திரியத்தை சாத்தின் இருக்கேன்னு சொல்ற. இப்படி அந்த விக்கிரகம் வந்து தியானம்ன்றது நமக்கு இருந்துட்டு இருக்கு. தொண்டருகக்கும் துணையடி வாழி நின் தோமுருவல் கொண்ட முகம் வாழின்னு எல்லாம் தேசிக்குன்னா நாம மங்களாசாசனம் பண்றோம். அதே மாதிரி இப்ப இதை நமக்கு ஆச்சாரியால ஸ்மரணம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கர்த்தவியம். இவருக்கு ஏற்பட்ட ஒரு சிரமத்துக்கு பரிகாரம் வேற எதுவுமே இல்லை. எம்பெருமானாருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானம் பண்ற ஆகையாலதான் இந்த அஸ்யான்னு சொல்லி தன் மனசுலேயே தன்னுடைய எம்பெருமானார் எங்கேயோ மேல நாட்டுக்கெல்லாம் போயிடல, ஆழ்வானோடையே தான் இருந்துட்டு இருக்கிறான். தன்னோடையே இருந்துட்டு இருக்கிற ஆழ்வானதான் அஸ்யான்றதுனால சொல்லி சொல்ற. அப்போ அந்த திருக்கோலும் எப்பவும் ஆழ்வானுக்கு சாட்சாத்காரம் ஆயிட்டு இருக்கிற அப்படின்னால இந்த சப்தத்தை தச்சப்தத்தை அவன்னு சொல்ல அவருடையன்னு சொல்லிட்டா என்னைக்கோ பார்த்தவர்ன்ற மாதிரி ஆயிடும். இப்பவும் அனுபவிச்சுருக்கிறவர்னு சொல்றமானாக்க அதை காட்டிலும் வேற என்ன இருக்கு? அதுதான் இங்க சொல்லி சொல்ற. ராமானுஜ பிரபத்தின்னு ஒரு கிரந்தம் இருந்துட்டு இருக்கு. அதுல சொல்ல போகாபவர்கரசிகை புருஷை பிரயுக்தம் ஞாதாங்க பஞ்சக யுகீ மதிதாயினிபிஹி தீர்காங்குளிபிரதுலௌ தசபிசுசோபௌ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ராமானுஜருடைய திருவடி
திரோடிகள்ல இருக்கிற விரல்கள்லாம் தீர்காங்குலிபிகின்னு சொல்லி சொல்ற அதுலவ் தசபிகி சுசோபவுன் பத்து பத்துகளால சோபிக்கமாக இருந்திருக்கின்ற இந்த நியாசாங்க பஞ்சக யுகீம் யுகி மதி தாயினிபிகின்ற அங்க பஞ்சகங்களோட கூட இருந்திருக்கிற நியாசம் பரண்யாசம் என்கிற விஷயத்தை அந்த புத்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எம்பெருமானாருடைய திருவடிகள் என்பதாக சொல்லுகின்ற அந்த எம்பெருமானாருடைய திருவடிகளுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா வேதாந்த தேசிக சிகாபரணாயமானோ தஸ்யாச்ச மானச மானச சரோவர ராஜஹம்சோ தப்ரௌடவாக்சுர நதீ கமடாயமானோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே இங்க ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யேன்னு ஆழ்வானும் முடிகிறேர் அதே ஆழ்வானிடத்தில் நம் எம்பெருமானாருடைய திருவடியே சரணமாக பற்றுகிறேன்னு நம்மெல்லாம் எம்பெருமானாரை எப்படி சேவிக்கணும் எப்படி பற்றணும்னா வேதாந்த தேசிக சிகாபரணாயமானோ சுவாமி தேசிகனுக்கு சிகாபரணமாக தலையில முடியில சாத்திக்கக்கூடிய ஆபரணமாக இருந்திருக்கிறது எம்பெருமானாருடைய திருவடிகள் என்ன சொல்ற சுவாமி தேசிகன் அப்படின்னு கேட்டா எத்தராஜ சத்தத்தில் சொல்ற எத்தராஜ சத்தத்தில் பாஷ்யக்கார சேர்ந்தவாளாக யார் இருந்தாலும் கூட அதுதான் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பாஷ்யக்கார மாத்திரம் சொல்லல பாஷ்யக்கார சேர்ந்தவனாளாக இருந்திருக்கவா யாரெல்லாம் இருக்காளோ அவ எல்லாருடைய திருவடியும் நான் தலையால வகிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றேன் அப்போ பாஷ்யக்காரருக்கு அதாவது இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னா பாஷ்யக்காரருடைய யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் வகாமி தரணாம் புஜம் பிரணதிசாலினா மௌளினா எம்பெருமானார் காலத்துல பாஷிக்காரர் இல்ல தேசிகன் காலத்துல பாஷிக்காரர் இல்ல ஆனா தேசிகனுக்கு மானசீகமா ஆச்சாரியனாக பாஷிக்காரரை வர்ணம் பண்ணார் அது சங்கல்ப சூரியோதயத்திலையும் பார்க்கலாம் தன்னுடைய ஆச்சாரியனாக இருந்திருக்கிறவர் சன்னியாசியாகவும் தான் கிரகத்தனாகவும் சொல்றவர் யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை சொல்லி 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 அதிலேயே ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கிற அதிலேயே மூழ்கினவர்களாக இருந்திருக்கிற மகான்களுடைய சரணம் புஜம் பிரணதிசாலினா மௌளினா வஹாமி அவளுடைய திருவடிகளை நான் தலை வணங்கி என் தலையில நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றேன் அப்போ பாஷிகாருடைய திருவடி அதுவும் அவருக்கு சுவாமி தேசிகனுக்கு சிகாபரணம் அவர் தலையில அணியக்கூடிய ஆபரணமாக தான் இருக்கு தஸ்யாச்ச மானச சரோவர ராஜஹம்சௌ அவர் மனசுல இருக்கிறது இது மனசுல இருக்கிறது அதுவே ஒரு மனசு சரோவர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரி அந்த ஏரியில ராஜஹம்சங்கள்லாம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்குமா சுவாமி தேசிகனுடைய மனசு பரிசுத்தமான மனசு அந்த மனசுல அதுவே ஒரு பெரிய ஏரி மாதிரி எடுத்துனோம்னாக்க அந்த மானச சரோவரத்துல எம்பெருமானாருடைய திருவடிகளாகிற ராஜ ஹம்சங்கள் சஞ்சரிக்கின்றன என்று சொல்ற அப்புறமா இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு தத்ரோஹுடவாக்சுர நதீக மடாயமானோ தத்ரௌடவாக்சுர நதீக மடாயமானோன்னு எம்பெருமான் இவருடைய வார்த்தை பிரௌடமான வாக்கு அந்த வாக்கே ஒரு சுரநதி தேவகங்கை அதுல நீந்திட்டு போயிட்டு இருக்கிறது எதுனாக்க பெரிய நதிகள்லாம் பார்த்தோம்னா கங்கா நதிகள்லாம் பார்த்தோம்னாக்க ஆமை எல்லாம் இருந்துட்டு இருக்கும்
அதாவது அந்த நதிக்கு லட்சணம் அழகு என்னன்னாக்க மீன் இருக்கிறது ஆமை இருக்கிறது அந்த மாதிரி இவருடைய வாக்காகிற ஒரு நதிக்கு கமட்டாயமாக இருந்திருக்கிறது எதுனாக்க எம்பெருமானாருடைய திருவடிகள்னு சொல்லி சொல்ற ராமானுஜர் சரணோ சரணம் பிரபத்தேன்னு சொல்ற அந்த ராமானுஜர் இன்னும் எப்படிப்பட்டவராக இருந்திருக்காருன்னு தயைக சிந்தோஹோ தயைக சிந்தோஹோன்னு சொல்லி சொல்ற கருணை கடலாக இருந்திருக்க என்ன இதுல ரெண்டு பேர் இருக்கா சில பேர் என்ன பண்ணுவான்னாக்கா சிஷ்யால பரீட்சை பண்ணணும்னு சொல்றதுக்காக சாமி தேசிகன் சிஷ்யகிருத்திய அதிகாரத்துல ஆச்சாரிய கிருத்திய அதிகாரத்துலாம் சிஷ்யால் எப்படி நடந்துகொள்ளணும் ஆச்சாரியால் எப்படி நடந்துகொள்ளணும்ன்றதெல்லாம் பத்தி சொல்லியிருக்க ஆச்சாரியால்லாம் எப்படி இருக்கணும்னாக்க ஏதோ சிஷ்யன் பிரகசத்திரை சாரம் ஆரம்பிக்க செய்ய சொல்ற இப்படி சிஷ்யம் வந்துட்டா போறன்ட்டு உடனே ஏத்துக்க கூடாது சம்பத்சரம் வா ததர்த்தம் வா ததர்த்தார்த்தம் வான்னு சொல்லிட்டு ஒரு வருஷ காலமோ ஆறு மாச காலமோ மூணு மாசமோ அவனை பரீட்சை பண்ணி உண்மையாகவே அந்த சாஸ்திர ஞானத்தை தன்னிடத்துல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறானா உண்மையாகவே தன்னிடத்துல ஆச்சாரிய விசுவாசம் வச்சுருக்கானான்றத பரீட்சை பண்ணி அப்பனும்தான் அவனை சிஷ்யனா ஏத்துக்கணும்னு சொல்லிருக்கு இது சேவை பண்ணி சிஷ்யனா அங்கீகரிக்கிறதுன்றது இது இதுக்கு திருஷ்டாந்தம் திருக்கோட்டியூர் நம்பியை பார்க்கலாம் பாஷிக்கார ஒரு முறை இல்லை பல முறை இல்லை பல முறை வரும்படியாக பண்ணி அவருக்கு உபதேசம் பண்ணினவர் அவர் சரி இவர் எப்படி பண்ணவர் என்ன கேட்டா இங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதுங்கோ விபரீதமான அர்த்தங்கள்லாம் சொல்லாதுங்கோ யாரும் அதை பத்தி நினைக்கவே நினைக்காதுங்கோ பாஷிக்கார் எழுந்து கோபுரத்து மேல ஏறி அதை உபதேசம் பண்ணேர்னு அப்படிலாம் நினைச்சுக்க வேண்டாம் இந்த பரீட்சை பண்றதுலயே சிஷ்யால் எல்லாரையும் அப்படியே அப்படி என்ன தகுதி பெற்றவனுக்கு தான் உபதேசம் பண்ணணும்னு சொல்லிருக்கு தகுதி இல்லாதவர்களுக்கும் உபதேசம் பண்ணவனாக்க விபரீதத்துல போய் முடிஞ்சு போயிடும்னு சொல்றது இப்போ இவர் கண்ணோட்டத்துல இவர் பாக்குறது எதுனாக்க நம்மளிடத்துல இருக்கிற குணம் மாத்திரம் பாக்குறேன் தோஷத்தையே பார்க்கல அவர் கிருப அவர் தயைக சிந்துவாக இருந்திருக்கவர் அந்த தயைக சிந்துவாக இருந்திருக்கிறதுனால அந்த நமக்கு முன்ன முன்ன ஆச்சாரியால் பண்ண உபதேசங்கள்லாம் வரைச்சு நமக்கு உபதேசம் பண்றதுக்காக காலம் தாழ்த்தாமல் உபதேசம் பண்ணினவர் அதாவது திருத்தி பணிகொண்டு அந்த உபதேசம் பெறுவதற்கு உண்டான தகுதியை நாம பெரும்படியாக பண்ணி சீக்கிரத்திலேயே உபதேசம் பண்ணினவர் எம்பெருமானார் ஆகையால அந்த எம்பெருமானாருக்கு ஒரு பெருமை தயைக சந்தோகம்னு சொல்ற காரை கருணை ராமானுசாம் ராமானுசனுக்கு அவரை பத்தி சொல்லச்சே எப்படி சொல்றது அப்படின்னா காரை கருணை ராமானுசன் இக்கடலிடத்தில் ஆரேயர் இவர் நின்னருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை ஒய்த்தவின் உன் சீரே உயர்க்குயிர உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமே உன் சீரே உயிர்க்குயிராய் நீர் பண்ற உபதேசங்கள்லாம் எனக்கு செகண்டரி தான் உம்முடைய கல்யாண குணங்கள் இருக்க உம்முடைய தய கிருபை இருந்திருக்க அதுதான் எனக்கு உயிர்க்குயிராக நாங்கள் நேசிப்பது அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன் அடியேற்கு என்று தித்திக்குமே எதை நினைச்சிருந்தா உம்முடைய உபதேசம் தித்திக்கிறதா இல்ல உம்முடைய கல்யாண குணங்கள் தித்திக்கிறதான்னா உம்முடைய கல்யாணம் உம்முடைய கருணை நீர் கிருபா சிந்துவாக நீர் எழுந்தருள் இருக்கிறது இக்கடலிடத்தில் ஆரேயறிபவர் நின் அருளின் தன்மை உம்முடைய அனுகிரகத்தினுடைய பிரகாரம் எப்படி இருக்கும்ன்றத யாரால தெரிஞ்சுக்க முடியும் காரை கருணை ராமானுஷா இப்படி ஸ்தோத்திரம் பண்ற அவர் தயைக சிந்துவாக இருந்திருக்கிறவர் அப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய
रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये பேர்பட்ட எம்பெருமானாருடைய திருவடிகளையே புகழாக பெற்று அவர் திருவடிகளை நான் சரணமாக பற்றுகிறேன், அவரிடத்துல அடைக்கலமாக நான் போகிறேன் என்பதாக இந்த முதல் ஸ்லோகத்துல ஆழ்வான் பஷிக்காரருடைய பெருமையை சாதிக்கிறார். பெருமையை சாதிக்கிறது மாத்திரமில்ல, தனக்கு எல்லாமா இருக்கிறது பஷிக்காரர் தான். புகழ்ன்றா ஒடியேன்னு உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனு ஆழ்வார் பெருமாளிடத்துல தன்னுடைய பரத்தை சமர்ப்பிச்ச மாதிரி ஆழ்வான் எம்பெருமானார் இடத்துல தன்னுடைய பரத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக சமர்ப்பிக்கிற. அப்பேற்பட்ட ஆழ்வானுடையவும் எம்பெருமானாருடையவும் அனுகிரகம் நமக்கு சம்பூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். ஆழ்வானுடைய திருநட்சத்திரம் தை ஹஸ்தம் இப்ப வரப்போறது. அந்த சமயங்கள்ல நாம இப்படி ஆழ்வானையும் ஆழ்வானுக்கு பரமாச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானாரையும் நாம தியானம் பண்றது நம்மளுடைய பாக்கியம். ரெண்டு பேருடைய அனுகிரகம் நமக்கு எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.